சங்க இலக்கியங்களில் சாதி இல்லை. புறநானூற்றில் வரும் நான்கு குடிகளாக இருந்தோம். காலப்போக்கில் தொழில் வழி குலமாக மாறினோம் என்பதே வரலாற்று உண்மை. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே என்ற புறநானூற்றில் இவ்வரிகளை பாடல் எண் 312 காணலாம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இரும்பை உருக்கி கட்டியாக்கி கொல்லர்களுக்கு வழங்கி வந்தவர்களே கட்டிப்பறையர்கள்தான். அந்த கட்டிப்பறையர்களின் இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். ஆயிரத்தி 1918 வெளியிடப்பட்ட சேலம் கெசட்டரில் கட்டிப்பறையர்கள் தருமபுரி, ஓமலூர், சேலம் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் மிகுதியாக இருந்துள்ளனர் என குறிப்புள்ளது. இரும்பை உருக்கி அதை வாணிபம் செய்தவரே கட்டிப்பறையராவார். ஆங்கிலேயர் காலம் வரையில் இக்கட்டிப்பறையர்கள் தாங்களாக்கிய வார்ப்பு இரும்பினை நாமகிரிப்பேட்டை முதலான பகுதிகளில் இருந்து வந்த தெலுங்கு கொல்லர்களுக்கு விற்று வந்ததாக சேலம் மாவட்டம் அரசேடு காட்டுகிறது. அதனால் சேலம் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கொல்லன் உலைகள் கட்டிப்பறையர் உருவாக்கியதே. சேலம் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கொல்லன் உலை அமைப்பிலான தொழில்நுட்பத்தை கண்டு ஆங்கிலேயர் மலைத்து நின்றதாக தகவலும் உள்ளது. உலையில் அடுப்பு கரியை நிரப்பி உலைமூட்டி துருத்தியை கொண்டு காற்றடித்து அதை நன்கு கனிய வைத்த பின்னர் அதில் மீண்டும் அடுப்பு கரியையும் அதன் அளவில் பாதியளவு இரும்பு கனியையும் கொட்டி உருக்கிய பின் உலையில் திரண்ட இரும்பு கட்டியினை எடுப்பதே தமிழர் கண்ட தொழில்நுட்பமாகும். கட்டி இரும்பையே ஆங்கிலத்தில் பிக் என்றனர். உருக்கு மண்ணையோ உருக்கு மணலையோ உலையில் இட்டு உருக்கி இரும்பு கட்டிகளை ஆக்கியவர்களே கட்டிப்பறையராவர். வரலாற்றில் பறையர்கள் செய்த பாரம்பரிய வேலைகள் காலப்போக்கில் சாதியாக மாறிப்போனாலும், நீ என்ன சாதின்னு கேட்டால் வெறுமனே பறை இசைப்பவன் என்று சுருக்கும் மன யாதிகளும் இம்மண்ணில் பரப்புரை செய்துவிட்டனரே என்றே சொல்ல வேண்டும்.